வணக்கம். இன்னைக்கு சாதத்துக்கு செய்யக்கூடிய குழம்பு, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான உடனே செய்யக்கூடிய குழம்பு. இதை வந்து தக்காளி யூஸ் பண்ணி செய்கிறோம். இந்த தக்காளி நான் 5 எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம இந்த தக்காளியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வேகட்டும் தக்காளி, வேகிற முடி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இது தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளி வெந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் 1/10 பீஸ் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் அரைக்கணும். அதோட இப்போ ஜீரகம் 1 டீஸ்பூன், இந்த தேங்காயோட ஜீரகமும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இல்லைனா உங்களுக்கு காரத்திற்கு தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் ஜீரகம் அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இதுலேயே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர முடியும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இந்த குழம்புக்கே அந்த தேங்காய் ஜீரகம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ தாளித்ததை நம்ம குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.